அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்லாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டுமல்லாமல் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, அடுத்த 16 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிடம் 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த 16 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொதுவாக இயக்கம் இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும் ராசி அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் அமர்ந்து உடல்நல கோளாறு உண்டாக்குவார். அதிகப்படியான இன்பத்தில் ஈடுபடும் போக்கு உங்களுக்கு பல பிரச்சனையை ஆளாக்கிவிடும். இது நிதி இழப்பிற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். இருப்பினும் மறுபுறம் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். ஏனென்றால் மற்ற கிரகங்கள் உங்கள் நிதி ரீதியாக வலுவாக உட்கார்ந்திருக்காங்க. தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். அதனால் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தெளிவாக தெரியும். இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் காதல் உறவுகள் சில காலத்திற்கு தடைபடலாம். 10ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் சனி பகவான் உங்களை மிக கடினமாக உழைக்க வைப்பார். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். இப்போது தான் உங்கள் வேலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்பது உறுதி. வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்வதால் தொழிலில் கூட்டாளிகளுடன் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் 5ஆம் தேதி செவ்வாய் 9ஆம் வீட்டில் மாறுகிறார். வணிகம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனால் உங்கள் படிப்பு பாதிக்கும் என்பதனை அதை தவிர்க்க நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க நேரிடும். கவனமாக இருக்க வேண்டும். வாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாமாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது. ஆற்றல் காரகனான சூரியன் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்வீர்கள். இரகசிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் ஆதாயமும் அடைவீர்கள். லாப குருவால் ஆதாயம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். தைரியமாக செயல்படுவீர்கள். வருவாயை வைத்து மற்றவர்களுக்கு உதவியும் செய்வீர்கள். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஜீவஸ்தானமான சனியால் தொழிலில் அதிகபட்சமான அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் நிலை உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே சுமூகமான நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளின் செயல்களில் தோய்வு ஏற்படும் என்றாலும் நினைத்தது நிறைவேறும். கலைஞர்களின் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். வெளிநாடு சென்று யோகம் உங்களுக்கு ஏற்படும். பெண்கள் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களிடம் ஓரடி விலகி இருப்பது நன்மையை உண்டாக்கும். விளைபொருட்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். விரய குருவால் செலவுகள் தோன்றினாலும் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் ஆசிரியர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி 6ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதிர்ஷ்டமான தினங்கள் வந்து 24, 28 பிப்ரவரி 1, 6, 10 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு அமையுது. நீங்கள் சந்திராஷ்டமம் உள்ள நாளில் மிகவும் கவனமாக இருக்கும். அன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்ல பலனை தரும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க.
காரகனான சந்திரன் கலைக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஆசைகள் அதிகரிக்கும். வருமானத்தின் மீது நாட்டம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு புதிய வீடு சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழில் மீது உண்டா அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களுக்காக முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்வீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். தம்பதிகளுக்குள் மற்றவர்களின் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதனால் நட்புகளுடன் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்பார்ப்புகள் வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்கள் திறமைகள் அனைத்தும் மதிக்கப்பட்டு நீங்கள் பெரிய அளவுக்கு செல்ல போகிறீர்கள். உத்தியோகத்திற்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். மனதில் குழப்பங்களும் இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள உங்களால் முடியும். தலைமையிடம் சாதகமான நிலை ஏற்படும். விவசாயிகள் புதிய பாதையை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்கள் விவசாயத்தில் ஒரு நல்ல பலன் உங்களால் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடி. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி 7ஆம் தேதி இருக்க அன்றைய தினம் மிகவும் கவனமாக இருப்பது நல்ல ஒரு பலனை தரும். அன்றைய தினங்களில் புதிய முயற்சிகள் எதிரிலும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு மாலை சாத்தி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். மிருகசீரிடம் 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அடுத்த 16 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஷ்டகாரகனான சுக்கிரன் பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதி அறிவாற்றல் மேம்படும். திட்டமிட்ட செயல்கள் அனைத்தும் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். சுயத்தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வந்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆதரவு உங்கள் செயல்களில் வெற்றியாகும். முயற்சிகள் லாபமாகும். பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். பணியாளர்கள் முதலாளியால் பாராட்டப்படுவீர்கள். உங்கள் தனித்திறமை இப்போது வெளிப்படும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப இரகசியங்களை மற்றவர்கள் கூறாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நெருக்கடிகள் வந்து சேரும். போட்டியாளர்களால் சங்கடங்கள் அதிகரிக்க வாய்ப்பிற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளின் விற்பனையில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சகோதரர் வகையில் நன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் பிப்ரவரி 8ஆம் தேதி இருக்கு. அன்றைய தினம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை எதையும் ஈடுபடாமல் இருப்பது நல்ல ஒரு பலனை தரும். நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 24, 27 பிப்ரவரி 6, 9 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமையுது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களால் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வாருங்கள். கந்த சஷ்டி கவசம் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் 3 டைம் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மட்டுமல்லாமல் நீங்கள் ரிஷப ராசியில் எந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதே கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க. ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்திலேயா இல்லை ரோகிணி நட்சத்திரத்திலையா மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்திருக்கிறீங்களா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.
கருங்காலி மோதிரம், இந்த ஒரிஜினல் கருங்காலி மோதிரம் இது பித்தளையால் ஆனது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பெரியங்க சின்னங்க எல்லாருமே இதை போட்டுக்கலாம். இந்த கருங்காலி மோதிரத்தில் தங்கமெல்லாம் பூசப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஒன்றா சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ஒன்றோட விலை வந்து 250 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினல் கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கருங்காலி மாலையை அணிந்துகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் பல நடிகர்களும் இந்த கருங்காலி மாலையை அணிஞ்சிட்ருக்காங்க. இந்த கருங்காலி மாலையை அணிவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்குது. அதனால தான் எல்லா நடிகர்களும் இதை அணிஞ்சிக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த கருங்காலி மாலை அணிந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.